அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் எப்போ வரும் கவலையோடவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் வருமோ வராதோ அப்படின்னு. ஒரு வழியாக ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி கவுன்சிலிங் டேட்ஸும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு தெரியாமல் இருந்தது எப்படி இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இந்த வீடியோவில் முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம்எஸ். பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் எப்படி நாம் கலந்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த முறை ஆன்லைன் மூலியமாக கவுன்சிலிங் நடக்க போகுது. இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸுக்கும் இந்த கவுன்சிலிங் நடக்க போகுது. சில கோர்சஸ்க்கு மட்டும் எலிஜிபிலிட்டி உண்டு. நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போதே பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா ப்ராஸ்பெக்டஸை இன்னொரு முறை கவனமாக பார்த்துக்குங்க. எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, எப்படி இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட யூசர் ஐடி அல்லது இமெயில் ஐடி அல்லது அப்ளிகேஷன் நம்பர் இதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணலாம். பாஸ்வேர்ட் மஸ்ட். பாஸ்வேர்டு உங்களுக்கு ஒரு வேளை தெரில அப்படின்னா ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணி உள்ளே என்ட்ராயிக்கலாம். உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், நேம், உங்களோட ஜெண்டர், கம்யூனிட்டி, ரேங்க் இது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு. செக் பண்ணிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும். அடுத்து மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஒன்று விடாமல் கவனமாக படித்து பாருங்கள். என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது வேணால் நான் தனியாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு பண்ணித்தர்றேன். ஓகே, அடுத்தது நீங்கள் காலேஜ் அண்ட் கோர்ஸ் செலக்ட் பண்ணணும். எவ்வளவு காலேஜஸ் எவ்வளவு கோர்சஸ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். காம்பினேஷன் மாற்றி மாற்றி செலக்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த ஆர்டரில் செலக்ட் பண்ணிக்கிட்டு வர்றீங்களோ அதுதான் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட். அதனால் அதில் கவனமாக இருங்க. எது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதாவது நான் இந்த கோர்ஸ் இந்த காலேஜில் தான் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருந்தால் அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாகவும் இருக்கணும். ஸோ உங்களோட சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட். எனக்கு இது, இதுக்கப்புறம் தான் இது, இதுக்கப்புறம் தான் இது அப்படிங்கிற லிஸ்ட் நீங்கள் கவனமாக வச்சுருக்கணும். ஒருவேளை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே போயிட்டீங்க, சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட சாய்ஸஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம் பேக் பட்டனை யூஸ் பண்ணி. சரி, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம், அதாவது நீங்கள் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சாய்ஸ் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமா, நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். எனக்கு இந்த சாய்ஸஸ் எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோட சாய்ஸை லாக் பண்ணணும். சாய்ஸை லாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை பயன்படுத்தி சாய்ஸ் மை லாக் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஒரு நிமிஷம் கவனிங்க. சாய்ஸை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்களா, வேற எந்த சேஞ்சும் இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் கண்டிப்பாக உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுக்கங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் வாங்கிக்கங்க. ப்ராப்பரான லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களோட சாய்ஸை லாக் பண்ணுங்கள். ரைட், சாய்ஸ் லாக் பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த டேட்டில் அலாட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்டில் பாருங்கள், உங்களுக்கான அலாட்மெண்ட் வந்திருக்கும். அடுத்த நாள் நீங்கள் அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிக்கிட்டு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் என்னென்னவோ எடுத்துக்கிட்டு எந்த டேட் அண்ட் டைமுக்குள்ளே காலேஜில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த டேட் அண்ட் டைமுக்குள்ளே காலேஜில் ஜாயின் பண்ணிடுங்க. நீங்கள் விரும்பின கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கட்டும். அந்த துறையில் நீங்கள் சிறந்து விளங்கட்டும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.